தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். மரியா தூயாவியால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். இதோ ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும்டேனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும்டேனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்பமாக. இறைவாம், உம் திருமகன் மனிதரானதை உம் வானதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமீன். இன்று ஜூலை மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், ஏனில் அவர் நல்லவர். திருப்பாடல் 105 ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்திற்கு செய்த எல்லா வியத்தகு செயல்களை நினைவு கூறுவோம், நன்றி சொல்வோம். நல்ல கணவரை கொடுத்திருக்கிறார், மனைவியை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். இடர்பாடுகளுக்கு மத்தியில, கஷ்டங்களுக்கு மத்தியில, துன்பங்களுக்கு மத்தியில, வேதனைகளுக்கு மத்தியில, அவமானங்களுக்கு மத்தியில, பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில ஆண்டவர் நம்மை வழிநடத்திக் கொண்டே இருக்கிறார். இந்த நாளிலே கொடையாக பெற்றதை கொடையாகவே நீங்கள் பகிருங்கள் என்று இயேசு ஆண்டவர் சொல்கிறார். தன்னுடைய சீடர்களுக்கு சொன்ன அந்த வார்த்தை நமக்கு சொல்கிறார். இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்வதில்லை. நம் ஆண்டவிட கையேந்தணும், அவர் இல்லைன்னு நமக்கு சொல்லவே மாட்டார். இந்த நாள் முழுவதையும் அது எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவுடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து மூவரு கடவுளை போற்றி புகழ்ந்து, தந்தை நாமம் போற்றி, இயேசு நாமம் போற்றி, ஆவி நாமம் போற்றி என்று மூவரு கடவுளை போற்றி புகழ்ந்து பக்தியோடு பாடி ஜெபிக்கலாமா? தந்தை நாமம் போற்றி, தந்தை நாமம் போற்றி, தந்தை நாமம் போற்றி, தந்தை நாமம் போற்றி.
ஆதி தேவன் போற்றி பரம பிதா போற்றி இயேசு நாமம் போற்றி நல்ல ஆயன் போற்றி ஜீவ ஊட்டை போற்றி உலகின் மொழியை போற்றி ஆன்ம உணவை போற்றி வாழும் தெய்வம் போற்றி தந்தை நாமம் போற்றி இயேசு நாமம் போற்றி காக்கும் தேவன் போற்றி ஆதி அந்தம் போற்றி தந்தை நாமம் போற்றி ஜீவ ஊட்டை போற்றி உலகின் மொழியை போற்றி வாழும் தெய்வம் போற்றி வாழும் தெய்வம் போற்றி
போற்றி